தேவனுடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, மறுபடியும் டின்னர் காட் த ஃபாதர், பிதாவாகிய தேவனோடு கூட இரவு உணவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகின்றேன். வாருங்கள், வேதத்தை ஆராய தியானம் பண்ண, அதன் நிமித்தம் ஆவிக்குரிய உணவை, தெய்வீக உணவை எடுத்துக்கொள்ளுவோம். காலை பிரேக்ஃபாஸ்டில் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ அப்பத்தை தருகின்றார். மதிய உணவிலே பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜீவ அப்பத்தோடு கூட ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்கின்றார். இப்போது பிதாவாகிய தேவன் கவனிக்க வேண்டும், அந்த ஜீவ அப்பம் ஜீவ தண்ணீரோடு கூட நமக்கு ஜீவ விருட்ச கனியை தருகின்றார். பிதாவாகிய தேவன் சர்வ வியாபியான வார்த்தையாக சத்தியமாக இருக்கிறார். கவனியுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள வார்த்தையாக சத்தியமாக இருக்கின்றார். சர்வ ஞானியாகிய பரிசுத்த ஆவியானவர் சர்வ ஞானமான வார்த்தையாக சத்தியமாக இருக்கிறார். ஆனால் பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் என்றென்றைக்கும் பரலோகங்களிலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறபடியால் அவர் சர்வ வியாபியான வார்த்தையாக சத்தியமாக இருக்கிறார். நம்முடைய சரீரமானது மாமிசத்தோடு கிரியைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஆகவே வலுசர்ப்பம் என்ன பண்ணுகின்றான், நம்முடைய சரீரத்திலே நம்முடைய மாமிசத்திலே அவன் பாவத்தை கொண்டு வந்து அந்த பாவத்தின் நிமித்தம் நமக்குள்ளாக நம்முடைய சரீரத்திலே நீதியையும் நியாயத்தையும் எடுத்து போட்டு விடுகின்றான். இயேசு கிறிஸ்து ஆத்துமாவிலே அவருடைய வார்த்தையை வேலை செய்கிறது. ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே அவருடைய வார்த்தையை வேலை செய்கிறது. பிதாவானவர் நம்முடைய சரீரத்திலே அவருடைய வார்த்தை வேலை செய்கிறது. அவருடைய சத்தியம் நம்முடைய சரீரத்திலே கிரியை செய்யும் பொழுது வலுசற்பத்தினுடைய கள்ள அற்புதங்கள், கள்ள அடையாளங்கள், கள்ள சுகங்கள் அல்ல. கவனிக்க வேண்டும், 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதின்படி வஞ்சகமான பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகின்றன. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ தலைவர்கள் இப்படிப்பட்டதான கள்ள அற்புதங்களுக்கு, கள்ள அடையாளங்களுக்கு, கள்ள சுகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூட்டங்களை நடத்துகிறார்கள். அறியாமையிலும் பெரிய அறியாமை. அந்திகிறிஸ்து நம்முடைய ஆத்துமாவிலே கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து கரைப்படுத்துகிறான். கள்ள தீர்க்கதரிசி நம்முடைய ஆவியிலே கள்ள தீர்க்க தரிசனங்களை கொண்டு வந்து கரைப்படுத்துகிறான். வலுசர்ப்பம் நம்முடைய சரீரத்திலே கள்ள சுகம், கள்ள குணம், கள்ள அற்புதங்கள் அடையாளங்களினாலே தீட்டுப்படுத்துகிறார். அந்த கிறிஸ்தவ ஜனம் இதை அறியாமல் இருக்கிறார். கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்தவ பாஸ்டர்களும் இதை கண்டித்து போதிக்காமல் இருக்கிறார். ஜனங்கள் மாய்மாலமாக இந்த காரியங்களிலே போகிறார். அல்ல கவனிக்க வேண்டும், எப்படி எடுத்துக்கொள்வோமா,
ஒரு மனிதனுக்கு கண்கள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திலே போகும் பொழுது அங்கு வஞ்சகமான ஒரு பொய்யான அற்புதம் அவனிடத்திலே நடத்தப்பட்டு அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அது எப்படி? பிசாசு கண்ணை திறக்க முடியுமா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். நல்லா யோசித்து பாருங்கள். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்டு தங்கள் நிர்வாணத்தை உணர்ந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே யார் கண்களை திறந்தது? தெய்வமா ஆதாம் ஏவாளுடைய கண்களை திறந்தது? நிர்வாணத்தை காண்பித்தது, பழத்தை சாப்பிட சொன்னது, வலு சர்ப்பம் அல்லவா அவருடைய கண்களை திறந்திருக்கிறான். ஏதேன் தோட்டத்திலே கல் அற்புதத்தை நடப்பித்திருக்கிறான். நல்ல யோசித்து பாருங்க, வசனங்களை நல்ல ஆராய்ந்து பாருங்க. ஆகவே அந்த மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் திறக்கப்பட்ட பிறகு அந்த சபைக்கு அவன் செல்லுகின்றான். அவசர அவசரமாக அங்கே ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. சபையின் மெம்பராக அவன் மாற்றப்படுகின்றான். மனம் திரும்பவில்லை, மறுபடியும் பிறக்கவில்லை, மீட்கப்படவில்லை, விடுவிக்கப்படவில்லை, கடந்த கால ரட்சிப்பை பெறவில்லை, அவருடைய அக்கிரமங்களை அவன் அறிக்கை செய்யவில்லை, மீறுதல்களை அறிக்கை செய்யவில்லை, பாவங்களை அறிக்கை செய்யவில்லை. அவசர அவசரமாக கிறிஸ்தவம், கிறிஸ்தவ சபை அவனை கிறிஸ்தவ மதத்திலே மாற்றுகிறது. மனம் திரும்பாமலேயே அல்ல, கவனிக்க வேண்டும். இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்ற அறிக்கையை கொண்டு வருவதற்காக, பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக, வெளிநாட்டு மக்களுக்கு, மேலை நாட்டு மக்களுக்கு கணக்கு கொடுப்பதற்காக, பணங்களை பறிப்பதற்காக இந்த அக்கிரமம் கிறிஸ்தவத்திலே சர்வசாதாரணமாக நடத்தப்பட்டு வருகிறது. சத்தியம் பல்கலைக்கழகம் வன்மையாக இதை கண்டிக்கிறது. சத்திய மார்க்கத்திலே இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களாகிய நாங்கள், 17 விதமான மொழிகளைச் சேர்ந்தவர்கள், 27 விதமான நேஷனாலிட்டியைச் சேர்ந்த நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுவதில்லை, இதை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. அல்ல, கவனிக்க வேண்டும். ஞானஸ்தானம் பெற்ற நம்முடைய மக்கள் எத்தனை பேர் உண்மையாய் மறுபடியும் பிறந்ததாய் சொல்ல முடியும்? எத்தனை பேர் உண்மையாய் மனம் திரும்பினதாய் சொல்ல முடியும்? எத்தனை பேர் உண்மையாய் தங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுகளை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனிடத்திலே தீர்மானம் பண்ணினதாக சொல்ல முடியும்? நிச்சயமாக ஒரு சிலர் இருப்பார். ஆனால் பெரும்பான்மையான மக்களை குறித்து நாங்கள் பேசுகிறோம். நிலைமை மாற வேண்டாமா? சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், தேவனுக்கு மகிமை உண்டாவதாகும். ஸோ இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே ஒருவேளை அந்த கண், அந்த மனிதனுடைய கண்கள் திறந்து விட்டது, ஞானஸ்தானம் எடுத்து விட்டார், சபைக்கு வருகிறார், அல்ல கவனிக்கிறது, பாடுகிறார், துதிக்கிறார், செபிக்கிறார், ஆடுகிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற சத்தியம் தெரியவில்லையே, சாட்சியாக இருக்க வேண்டும் என்ற சத்தியம் விளங்கவில்லையே, கண்கள் திறக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய கண்களின் இச்சை வேலை செய்ய தொடங்குகிறார். கண்களிலே ஏராளமான பாவங்களை அவர் செய்கிறார். அல்ல, கவனிக்க வேண்டும். இது நிமித்தம் கண்களின் இச்சை மாத்திரமல்ல, மாமிசத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் திறக்கப்பட்ட அந்த கண்கள் மூலமாய் அவரை கெடுக்கிறார். அவர் மரிக்கிறார். அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? உலக பிரகாரமான கண்கள் திறந்த ஒரே காரணத்திற்காக அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? திறக்கப்பட்ட கண்களிலே தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் கடந்து செல்லாமல் கண்களின் இச்சைகளும் மாமிசத்தின் இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமைகளும் காக அந்த கண்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது என்றால் எவ்வளவு பயங்கரமான ஒரு தவறு. அவர் வருகையில் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? நல்லா யோசித்து பார். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது என்று இயேசு மிகவும் தெளிவாக மத்தேய சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். இதை விளங்கிக் கொள்ளாமல் கள்ள அற்புதங்களுக்கு, கள்ள அடையாளங்களுக்கு, கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு, கள்ள போதகங்களுக்கு கிறிஸ்தவம் இடம் கொடுப்பது எவ்வளவு வஞ்சகமான ஒரு காரியம். கடந்த 20 வருடங்களாக கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற கள்ள போதகங்களையும் உபதேசங்களையும், கள்ள தீர்க்க தரிசனங்களையும், கள்ள அற்புதங்களையும் சத்தியம் பல்கலைக்கழகம்
அடையாளம் காண்பித்து வருகிறது. ஜனங்கள் உணர்வடைய, மனக்கண்கள் திறக்கப்பட தேவன் உதவி செய்வாரா? இப்போது தெய்வம் இயேசு மரித்த பின்பு என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். அல்ல, கவனிக்கவே, அவருடைய சரீரம் கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் தெய்வம் என்ன பண்ணுகிறார், அவருடைய ஆவியை, அல்ல கவனிக்க வேண்டும், பாதாளத்திற்கு அனுப்புகின்றார். அவர் ஆவியிலே காவலில் இருந்த நோவாவின் காலகட்டத்திலே கீழ்ப்படியாத மக்களிடத்திற்கு போகிறது. இது எந்த இடத்தை குறிக்கிறது? கடலின் மிக ஆழமான இடம் மரியனா என்ற இடம் என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. 7 மைல்கள் ஆழம். இதனுடைய ஆழத்திலே 7 மலைகள் இருக்கின்றன. இந்த 7 மலைகளுக்கு நடுவிலே பாதாளத்தின் கதவுகள் இருக்கின்றன. இந்த பாதாளத்தின் சாவிகள் இயேசுவினிடத்திலே இருக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டும், இந்த பாதாளத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும் பொழுது உள்ளே 3 பகுதிகள் இருக்கின்றன. 1, டார்ச்சரஸ், வேதனைப்படுத்துகிற நரகம், முதல் பகுதி. அடுத்தபடியாக கீழான பரதேசி என்கிற 2வது பகுதி. 3வது பகுதி அக்னியும் கந்தமும் எரிகின்றதான கடல். இப்போது அங்கே யாருமே இல்லை. மரித்த பாவிகளுடைய ஆத்துமாக்கள் இந்த வேதனைப்படுத்துகிற நரகத்திற்கு கடந்து சென்று அங்கு வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். அப்ப 1 பேதுரு 3வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களிலே எழுதியிருக்கிறபடி தேவன் என்ன பண்ணுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ஆவியை இந்த இடத்திற்கு அனுப்பி அங்கு வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஆதாம் ஏவாலிலிருந்து பழைய ஏற்பாடு காலகட்டத்திலே மரித்த எல்லாருடைய பாவிகளுடைய ஆத்துமாக்கள் இங்குதான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இங்கு அனுப்பப்பட்டு அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். இயேசுவின் மரணம் அவர்களுக்கு விளக்கப்படுகிறது. இது சம்பந்தப்பட்ட ஏராளமான வசனங்கள் இருக்கிறது, நாம் பின்னதாக பார்க்க போகின்றோம் தொடர்ந்து. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துனுடைய ஆத்துமா அந்த கீழான பரதேசுக்கு கடந்து சென்று அங்கு ஆபேல் முதல் மல்கியா வரைக்கும், ஈவன் இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது கூட இருந்த கள்ளன் ஒருவன் மனம் திரும்பினானே, மரித்தானே, அவருடைய ஆத்துமாவும் அந்த கீழான பரதேசுக்கு கடந்து சென்ற பொழுது இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்ற வசனம் நிறைவேறுகிறது. இயேசுனுடைய ஆவி டார்ச்சரஸ், வேதனைப்படுத்துகிற நரகத்தில் இருந்த ஆத்துமாக்களை சந்திக்கிறது. இயேசுடைய ஆத்துமா கீழான பரதேசில் இருந்த நீதிமான்களுடைய ஆத்துமாக்களை சந்திக்கிறது. இதையெல்லாம் பிதாவானவர் செய்கின்றார். பிதாவானவர் இயேசுவின் ஆவியை வேதனைப்படுத்துகிற நரகத்திற்கு அனுப்பி அங்கு 3 நாட்கள் ஊழியங்களை செய்ய வைத்து மறுபடியுமாக அந்த ஆவியை இயேசுவின் சரீரத்திலே கொண்டு வருகிறார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் ஆத்துமாவை கீழான பரதேசுக்கு அனுப்பி எபேசியர் 4வது அதிகாரத்திலே இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்திலே இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டும், மறுபடியுமா அங்கு 3 நாட்கள் கிறிஸ்துவின் ஆத்துமாவை ஊழியம் செய்ய வைத்த தெய்வம் மறுபடியுமாக அவருடைய ஆத்துமாவை சரீரத்திற்குள்ளாய் கொண்டு வருகிறார். ஆவி இயேசுவின் சரீரத்திலே கல்லறையிலே திரும்புகிறது. ஆத்துமா இயேசுவின் சரீரம் கல்லறையிலே திரும்புகிறது. நல்ல கவனிக்க வேண்டும், இதை இன்னும் விவரமாக நாம் சனிக்கிழமை பார்க்க போகின்றோம். ஏனென்றால் உயிர்த்தெழுதலை குறித்த ரகசியங்களை தியானம் பண்ணும் பொழுது இதை மிகுந்த ஆழமாக
ஏழு உயிர்த்தெழுதல்களை நாம் தியானம் பண்ணும் பொழுது இயேசுவின் உயிர்த்தெழுதலை முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஏழு வகையான உயிர்த்தெழுதலை நாம் சனிக்கிழமை என்று தியானம் பண்ணும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை என்று தொடரும் பொழுது நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். இந்த மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் முடிந்த பிறகு தெய்வம் தாமே இயேசுவை உயிர்த்தெழ பண்ணுகிறார், இயேசு உயிர்த்தெழுகின்றார். இது மிகவும் தெளிவாக ரோமருக்கு எழுதினதான நிருபம் 8வது அதிகாரத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், கவனியுங்கள். ஸ்தோத்திரம் 8வது அதிகாரம் 10-11வது வசனம், மேலும் கிறிஸ்து உங்களிலே இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாகவும் இருக்கும். 11வது வசனம் கவனியுங்கள், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். மிகவும் தெளிவாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்து தேவனுக்கு மகிமை உண்டாற்றும். பிதாவினாலே, பிதாவின் ஆவியினாலே, பிதாவின் வார்த்தையினாலே அவர் உயிர்த்தெழுந்தது நிரூபிக்கப்படுகிறார். கிறிஸ்து தன்னை ஒப்புக் கொடுத்து மரிக்கின்றார், அடக்கம் பண்ணப்படுகின்றார். இது நிசான் 14ஆம் தேதி புதன்கிழமை நடக்கிறது. புதன்கிழமை இரவு 1, வியாழக்கிழமை இரவு 2, வெள்ளிக்கிழமை இரவு 3. வியாழன் பகல் 1, வெள்ளி பகல் 1, சனி பகல் 1. இதை குறித்த மிகவும் டீட்டெயிலான சார்ட் என்னிடத்திலே இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால், உயிரோடு இருந்தால் பின்னதாக அந்த சார்ட்டை நாம் நன்கு கவனிக்கும் போது இந்த நாட்கள் விளங்கும். மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் கடந்து போன பிறகு இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதலாம் நாள் சனிக்கிழமை ராத்திரியிலே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இருட்டோடு அவர் தோட்டத்திலே காணப்படுகின்றார். சத்தியம் சத்தியம் என்றோ, சத்தியத்தை மாற்ற முடியுமா, சத்தியத்தை மறைக்க முடியுமா? கவனியுங்கள். இப்போ மத்தேயு 12வது அதிகாரத்தில் 40வது வசனத்தில் இயேசு சொன்ன மாதிரி யோனா இரவும் பகலும் 3 நாட்கள் மீனின் வயிற்றிலே இருந்த மாதிரி மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாட்கள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அல்ல, கவனிக்க வேண்டும். இந்த பூமியின் இருதயம் என்பது 3 ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. 1, கல்வாரி தோட்டத்திலே இருந்த கல்லறையை அவருடைய உடம்பு இருந்ததை முதலாவது குறிக்கிறார், பூமியின் இருதயம். 2, அவருடைய ஆத்துமா பூமிக்கு கீழாக பாதாளத்திலே இருந்த பரதேசுக்கு கடந்து சென்றதை பூமியின் இருதயம் குறிக்கிறது. 3, அவருடைய ஆவி வேதனைப்படுத்துகிற நரகத்திற்கு கடந்து சென்றதை குறிக்கிறது. இதுதான் பூமியின் இருதயத்தை குறித்த 3 ரகசியங்கள். இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய உணவை, தெய்வீக உணவை அவருடைய வார்த்தையிலிருந்து பிதாவாகிய நமக்கு தந்து அதன் நிமித்தம் அவருடைய அரசாங்கம் நமக்குள்ளாய் கட்டப்பட உதவி செய்கிறார். அன்பானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். செபிப்போமா? அன்புள்ள பிதாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, டின்னர் வித் காட் த ஃபாதர், இந்த இரவு உணவிலே பிதாவாகிய தேவன் எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். கள்ள அற்புதங்கள், கள்ள அடையாளங்களுக்கு நாங்கள் விலகியிருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே இயேசுவின் மரணம் நிசான் 14ஆம் தேதி
புதன்கிழமை உண்டானதை வசனத்திலே ஆதாரத்தோடு அறிந்து கொள்ள உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் கழித்து இயேசு உயிர்த்தெழுந்ததை விளங்கிக் கொள்ளும்படியாக தேவ வசனங்கள் சத்தியங்கள் உதவி செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை உம்முடைய வார்த்தையின் ஆராய்ச்சிக்கும் உம்முடைய வார்த்தையின் தியானத்திற்கும் உம்முடைய வார்த்தையின் பகுத்தறிதலுக்கும் ஒப்பு கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்வீராம். வசனங்களை கேட்ட கவனித்த உடைய பிள்ளைகள் உடைய குடும்பங்களை உடைய வசனத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிப்பீரா. வசனத்தினால் உண்டாகிற சுகம் குணம் ஆரோக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு தருவீரா. வசனத்தினால் உண்டாகிற புத்தி அறிவு விவேகம் என்ற ஞானத்தை தருவீராக. வசனத்தினால் உண்டாகிற புதிய ஏற்பாடு ஆசீர்வாதங்கள் பழைய ஏற்பாடு ஆசீர்வாதங்கள் நித்திய ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. துதி கன மகிமையுடைய வார்த்தைக்கே வார்த்தையாக இயேசுவின் நாமத்தில் வார்த்தையான ஆவியானுடைய ஒத்தாசியில் செபிக்கிறோம் வார்த்தையான நல்லபிதாவே ஆமென். சர்வ வியாபியான வார்த்தையான பிதாதாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி பாதுகாப்பாராக. மறக்காதிருங்க, உங்களால் முடிந்த ஜபங்களை பண்ணுங்கள். இந்த சத்தியமாக்கம் டிவி ஊழியங்களுக்கு எவ்வளவோ தடைகள், பல மணி நேரங்கள். நான் பெங்களூரிலே ஹெட் குவார்டர்ஸிலே நானும் அருமையான நம்முடைய டைரக்டர் நிர்மல் அவர்களும் வேலைகள் செய்தாலும் அடிக்கடி மின்சார தட்டுப்பாடு உண்டாகிறது. நல்ல கவனிக்க வேண்டும். ஏன்னால் கம்ப்யூட்டரில் நாங்கள் ரெடி பண்ணுகிற ப்ரோக்ராம் திடீரென்று தடைப்பட்டு விடுகிறது. மாத்திரமல்ல, இன்டர்நெட் டிஸ்கனெக்ஷன் உண்டாகிறது. இதனால் இதை சரியாக நேரத்திற்கு நாங்கள் ஒளிபரப்ப முடியாமல் கஷ்டப்படுகின்றோம். என்னை பொறுத்தளவிலே காலையிலும் மதியத்திலும் இரவிலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் நான் வெளியிறப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். இதற்கு தேவையான புதிய சாதனங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இடைவிடாத கரண்ட் சப்ளை பண்ணுவதற்குரிய யூபிஎஸ்கள் தேவைப்படுகிறது. இன்டர்நெட் சாதனங்கள் தேவைப்படுகிறது. நல்ல கவனிக்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்காக செபியுங்கள். உங்களால் முடிந்தால் உதவி செய்ய வாருங்கள். காணிக்கைகளின் நன்கொடைகளையும் சத்தியம் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி தாருங்கள். இடைவிடாமல் தமிழிலே ஆங்கிலத்திலே ஹிந்தியிலே தெலுங்குவிலே கன்னடாவிலே பல மொழிகளிலே இந்த நிகழ்ச்சிகள் வெளியாக்கப்பட உங்களுடைய ஜெபம் உங்களுடைய உதவி உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த நாட்களிலே தேவை. மாத்திரமல்ல, பெங்களூரிலே இருந்து கொண்டு நான் பல மாநிலங்களுக்கு கோர்ஸுகளை எல்லாம் படிப்புகளை எல்லாம் மொபைல் மூலமாக வீடியோ மூலமாக நடத்தி வருகிறேன். அதற்கும் உங்களுடைய ஜெபமும் ஒத்துழைப்பும் தேவை. மறக்காமல் இந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தார் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் இந்தியா மாத்திரமல்ல மேலை நாடுகளில் இருந்தால் கூட அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லை என்றால் இதை மிஸ் பண்ணி விடுவார். தேவனுக்கு மகிமை உண்டாற்றும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.